Hello guys, welcome back to another new video. In the video, we will talk about what we are going to talk about. We will first foreign signing We will talk about the details. First வந்து அந்த பிளேயரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈனிஸ் சிபோவிக் அப்படிங்கற ஒரு பிளேயர் தான் சைன் பண்ணிருக்காங்க. இவரோட பொசிஷன் எந்த பொசிஷன்ல ஆடுவாருனா சென்டர் பேக் பிளேயர்ங்க இவரே. இவரோட வயசு வந்து 30 ஆகுது. மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 27.8 மில்லியன் இருக்கு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ்னியா ஹெரிகோவினா அப்படிங்கற ஒரு நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து அந்த நேஷனல் டீமோட அண்டர் 21 டீம் இந்த மாதிரி டீம்ஸ் தான் ஆடி இருக்காரு. நேஷனல் டீம்க்காக ஆனது இல்ல. இவர் வந்து லாஸ்ட் சீசன் எந்த டீமுக்காக ஆடிட்டு இருந்தாருன்னா உம்சலால் எஸ்சி அப்படின்ற ஒரு டீமுக்காக ஆடிட்டு இருந்தார். இவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹையர் லீக்ல இருக்கு இந்த டீம். இந்த டீமுக்காக லாஸ்ட் சீசன் வந்து இவர் 8 மேட்சஸ் வந்து ஆடிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து இந்த டீமுக்கு லோன்ல தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இவருடைய ஹோம் கண்ட்ரியான பாஸ்னியாவிலேயே இன்னொரு டீமுக்கு வந்து இவர் ஆடிட்டு இருந்திருக்காரு. அந்த டீம் பாஸ்னியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹையர் லீக்ல அங்கே வந்து இவர் வந்து 15 மேட்சஸ் ஆடி ஒரு கோல் கூட அடிச்சிருக்காரு. நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு லாஸ்ட் சீசன். அது மட்டும் இல்லை, இவரோட கெரியர் ஸ்டாட்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 166 மேட்சஸ் அதாவது 168 மேட்சஸ் வந்து இவர் ஆடிருக்காரு. 7 கோல்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் தான், நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள பிளேயர் தான். இவர் வந்து நிச்சயமாக நம்ம எலிசாபியாவுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து நல்லா டிஃபென்ஸை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து கோயானுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருப்பார். அதுவும் இல்லை, இவருக்கு வந்து ரொம்ப அதிக வயசும் ஆகலை, 30 வயசு தான் ஆகுது. ஆனால் இந்த நியூஸை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நேற்று தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா நேற்று நமக்கு கொடுக்காம இன்றைக்கி வந்து நியூஸ் அனௌன்ஸ் பண்ணி நம்ம சென்னை மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் வந்து நம்ம சென்னை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் சைனிங், சென்டர் பேக் பிளேயர் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம டீமில் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது யார் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ரஃபேல் கிரிவிலாரோ, எலிசாபியா அண்டு ஈனிஸ் சிபோவிக் அப்படின்ற ஒரு பிளேயர். இப்போ வந்து அடுத்தது நம்ம நிச்சயமாக என்னைக்கு நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நிச்சயமாக நம்மளுடைய ஃபாரின் ஸ்ட்ரைக்கர் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரை சைன் பண்ணுறாங்க சென்னை எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க அவரை பற்றி சொல்கிறதுக்கான வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். இந்த நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ தான் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் தான் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.